சார், இத உங்க கையால அவங்களுக்கு கொடுத்து வாழ்த்து சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? தோத்தவங்க ஜெயிச்சவங்களுக்கு மரியாதை பண்ணணும், அதான் போட்டியோட தர்மம். வாங்கி கொடுங்க. என்ன சார், உங்களை ஜெயிச்சிட்டாங்கன்னு வாழ்த்து சொல்ல மனசு வரலையா? இது பாருங்க, இதுக்கு மேலே அமைதியா இருந்தீங்கன்னா என்ன நிறைய கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துவாங்க. நீங்களே பேசாம வாங்கி கொடுத்துருங்க. நீங்க கொடுங்க கொடுங்க. அனந்தி, திரு வாழ்த்துக்கள். குடு குடு. மேடம், கார்டன்ல வச்சு ஒரு சின்ன இன்டர்வியூ எடுத்துக்கலாம் வாங்க. ஷூர். என்னங்க இது பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? தெருவும் ஆனந்தியுமா சேர்ந்து உங்களுக்கு வச்ச ஆப். இதுக்கப்புறமும் இந்த முறப்பெல்லாம் இருக்கவே கூடாது. இனிமேலும் என் மகனும் மருமகளும் தான் ஜெயிக்க போறாங்க. நீங்க தோத்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க. ஐயோ, மகனும் மருமகளும் இன்டர்வியூ கொடுக்கறத நான் பார்த்து சந்தோஷப்படணுமே. தள்ளுங்க. வைராகியமா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். வாய் மூடுறியா? அகிலன் ரத்தமும் சதையுமா என் வயித்துல இருந்து பிறந்தவன். அவனை எனக்கு பிச்சையா போடுறதுக்கு அந்த வேலை பாக்குறவ யாரு? இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில பட்ட மிகப்பெரிய அவமானம் இதுதான். ஏய், என்னடி சொல்ற? ஏதோ வேடால முருங்க மரம் ஏற மாதிரி மறுபடியும் இப்படி பேசுற? சும்மா இருமா. யார் குழந்தைய யார் அம்மான்னு சொல்ல வைக்கிறது? அவங்க சொல்லிதான் என் குழந்தைய அம்மான்னு கூப்பிடணுமா? மனசு ஃபுல்லா ரணமா இருக்கு. இதெல்லாம் பண்ணது யாரு? நீதானே. அவங்க கூட உன் புள்ளைய பழக வச்சு நீ விலகி நின்னு இதெல்லாம் பண்ணது நீதானே? ஆமா, நான் தான் அனுப்புனேன். அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து என் குழந்தைய எப்படி மீட்டுட்டு வரணும்னு எனக்கு தெரியும். என் பையன் அகிலனை வச்சு அவங்களை எப்படி அணு அணுவா சித்திரவதை பண்ணணுங்கிறதும் எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ என் வழியில வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. ஒழுங்கா ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. இல்லம்மா, உன்னை பேசாதன்னு சொன்னல, பேசாத. எதுவும் பேசாத சுமார். அம்மா, அகிலன் நீய கூப்பிட்ட? ஆமாமா. பாத்தியா, என்ன பெத்த அம்மா, என் வயிற்றுக்குள்ளதான் இருந்த, இந்த வயிற்றுக்குள்ளதான் இருந்த. நீ ஏன் குழந்தைப்பா? அப்படின்னா என் அப்பா யாருமா?
அனந்திக்கு ரெண்டு பேரும் இருப்பாங்கல்ல, அம்மா நீங்க இருக்கீங்க, அப்பா யாருமா? சொல்லுங்கம்மா, என் அப்பா யாரு? அது அது வந்துப்பா, உன் அப்பா யாருன்னா நான் சொல்றேன்ப்பா. My little fellow, I'm fine, grandpa. Okay. Did you have your medicines? Yes, I had. Appa yaarnu ungalku theriyuma? Of course I know. Appriye neenga enak solla aduva o appava na introduce pandrada vida o amma introduce panni vachadha na nalla irukum. Ama adha amma kitta ketta. Ama appa enga ma irukkaru? Aduva, I'll tell you. Neenga va solren. Ippadi vandu nilla. அப்பா வெளிநாட்டுல இருக்காரு. சரி, ஏன் பேச மாட்டிக்கிறாரு? இத்தனை நாள் அம்மா வெளிநாட்டுல இருந்தாங்கல்ல, ஏன் பேசல? ஏன்னா அதுக்குன்னு சில காரணங்கள் இருக்கு. எனக்கும் ஒன்னு உங்க அம்மா கூடவும் அப்பா கூடவும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ஆசைதான். அது கூடிய சீக்கிரமே நடக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ சின்ன குழந்தை, உனக்கு அந்த சின்ன விஷயம் எல்லாம் புரியாது. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாம் புரியும். அதுக்குள்ள அப்பாவும் வந்துருவார்ல. அப்படியா? நாங்க இவ்வளவு பேர் சொல்றோம்ல, உனக்கு நம்பிக்கை இல்ல? இங்க வாப்பா. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அது உன் அப்பாவே வந்து உன்கிட்ட சொல்றன்னு சொல்லியிருக்காரு. எப்போ வருவாரு? அது வர வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பா வருவாரு. அந்த நேரம் எப்போ வரும்? கூடிய சீக்கிரமே வரும். கண்டிப்பா வரப்போறாரு. நீ அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இருக்க போறீங்க. அது கூடிய சீக்கிரமே நடக்கும். அது வரைக்கும் நீ அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே? ஓகே. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. பை பை கிராண்ட்பா. பை அங்கிள். நல்ல வேளை அங்கிள் நீங்க வந்துட்டீங்க, இல்லனா எப்படி இத சமாளிக்க போறேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்திருப்பேன். கவலைப்படாதமா, என்ன நடந்தாலும் நான் உன் பக்கம் நிப்பேன். நீ நினைச்சது நடக்கும். என்னன்னா இது, அவதான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறானா நீங்களுமா? இதுக்கப்புறமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம அகிலனோட நல்லதை மட்டுமே பார்க்கலாமே. பாருங்க அங்கிள், அம்மா எப்படி உசுர வாங்குறாங்கன்னு. என்ன, ஜெயில இருந்ததுல மறந்து போச்சா? பழசெல்லாம் எரேஸ் ஆயிடுச்சா? அவ ஏன் குழந்தைக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாளா? அவ சொல்லி ஏன் குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடணுமா? அம்மா இங்க பாரு, நீ பதட்டப்படாதமா, அமைதியாரு. என் மருமக எடுத்திருக்கிற முடிவு கரெக்டானது. நீ நினைக்கிற மாதிரி சும்மா அகிலனா அனன்யா மட்டும் வளர்த்துற முடியாது. இப்பவே அப்பா யாரு, எங்க இருக்காருன்னு கேக்குறான். இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சா அதுக்குள்ள அந்த ஆனந்தி கிட்ட இருந்து திருமுருகனை பிரிச்சு திருமுருகன் அனன்யா அகிலன்னு ஒரு குடும்பமா இங்க வாழ வைக்கணும். என்ன சார், என்ன பேசாம இருக்கீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு கலிவர்தன்? அனன்யாவோட ஆசை என்னவோ அதுதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அகிலனுக்கு அப்பான்னு ஒருத்தர் வேணும்ல, அந்த அப்பா திருன்னு தெரியணும்ல. இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் நடக்குதோ அப்பதான் என் மக வாழ்க்கையும் நல்லா இருக்கும், என் பேரனோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். அப்புறம் என்னமா, நாம தான் பெரும்பான்மையா இருக்கோம். அம்மா என்ன கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்பாங்க. அத நினைச்சு நீ வருத்தப்படாதமா. யார பத்தியும் எனக்கு கவலை இல்லை அங்கிள்.
என் ஒரே டார்கெட் ஆனந்திய ஜெயிச்சு திருவ என் பக்கம் இழுக்கணும், அவ்வளவுதான். கூடிய சீக்கிரம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு தெரியும் அங்கிள், ஆனா அதுக்கு டைம் எடுக்குமோன்னு தான் பயமா இருக்கு. என்னம்மா நீ இப்படி சொல்ற? ஆமா அங்கிள், திருவுக்கு அகிலன் மேல பாசம் இருக்குல்ல? நிறையவே இருக்கு. என்ன இருந்தாலும் அகிலனோட அப்பா இல்லையா? ஆனா கூடவே இருந்து அந்த ஆனந்தி ஸ்க்ரூ ஏத்திக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு கூட அகிலன் திருவுக்கு போன் பண்ணி உங்களை பாக்கணும் பானு ரொம்ப உருக்கமா பேசினான். ஆனா அந்த ஆனந்தி திருவு தூண்டி விட்டு என்கிட்ட போன கொடுக்க சொல்லி இனிமே நீ போன் எல்லாம் பண்ணக்கூடாது, நான் அகிலனை பார்க்க வர மாட்டேன்னு ஒரு மாதிரி பேசிட்டான். திருவ மாத்திரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்குமோன்னு எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. அட நீ வேறமா, நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? அகிலனை பார்க்காம இங்க வரலன்னா நாம அங்க போவோம். நடக்குமா? அகிலனை கூட்டிக்கிட்டு நாம அங்க போய் திருமுருகனை பாப்போம். அது இப்படி என்னதான் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல? என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? நீங்க திருமுருகன் வீட்டுக்கு போனாதானே தப்பு? அந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி நான் இருக்கேன்ல. நாம மூணு பேரும் நான் இருக்கிற இடத்துக்கு போறோம். அங்க போன அகிலனை பார்த்துட்டு அவனால பேசாம இருக்க முடியுமா? சூப்பர் அங்கிள். திரும்பவும் சொல்றேம்மா, நான் திருமுருகனுக்கு அப்ப. கண்மணி, உன் மாமியாருக்கு முடியலன்னு சொன்னாங்களே? ஆமாமா, எங்களால தான் அப்படி ஆச்சு. அவங்க இப்படி ஒரு கல்யாணத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க 5 வருஷமா எங்க கூட பேசாம இருந்தாங்க. இப்பதான் பழசெல்லாம் மறந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த கல்யாணத்தை நீங்க தான் நடத்தணும்னு எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு மாறா நாங்க உங்க பையனோட இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டோம். அந்த அதிர்ச்சியை அவங்களால தாங்கிக்க முடியல, அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்போ எப்படிமா இருக்காங்க? சரியாயிடுச்சு. அண்ணா என்னையும் என் வீட்டுக்காரையும் தான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் பையனுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அதனால என்னம்மா, மேகலாவோட வாழ்க்கை நல்லா இருந்தா அதுவே போதும். அத பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், என் மக மாதிரி பத்திரமா பாத்துக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை போதுமா? இதுக்காக இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் நாங்க தாங்கிக்குவோம். இனிமே எதுக்குமா கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, மாறவே மாட்டார் நினைச்ச என் வீட்டுக்காரே மனசு மாறிட்டாரு, அதுவே நல்ல அறிகுறியா தான் தோணுது. என் மருமக வீட்டுக்கு வந்த நேரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இது நல்ல சகுனம், தங்கமான பொண்ணு, என் குடும்பம் நல்லா இருக்கும். கண்மணி, சரி நீ போமா, போயிட்டு வரமா. என்ன பண்ணிட்டு இருந்த? மாறனோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்க. அதெல்லாம் அப்புறமா பேசிக் கூடாதா? ஏ, எவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கேன் பாத்தியா, ஸ்வீட் பாக்ஸ்ல வாங்கிட்டு வந்து அழகா அடிக்க வைக்கணும் சொன்னனே, எங்க ஸ்வீட்? ஏ, அழகா அடிக்க வச்சாதான் உங்க தங்கச்சி ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவாளா? என்ன என்ன மொறப்புன்னு கேக்குற? இல்ல, ஒரு ஆப்பிள் இருக்கு, அத ஒரு கடி கடிச்சுக்கலாமேன்னு பாக்குறேன். என்ன பேசுறீங்க நீங்க? அவங்களுக்காக வாங்கி வச்ச ஆப்பிள நீங்க சாப்பிடுவீங்களா? சரியான ஆள் தான். அவங்களுக்காக வாங்கிட்டு வந்த ஆப்பிள நான் கடிக்க போறேன்னு சொன்னா, இது எனக்குன்னு இருக்கிற ஆப்பிள். ஓ, உங்களுக்கு நீங்க வேற தனியா ஆப்பிள் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா. பின்ன என்ன, வண்டி திடீர்னு வேற பக்கம் திரும்புது? இல்ல, ஆப்பிள் ஒரு கடி கடிச்சுக்கலாமே. என்ன பண்றீங்க? ஏய், உன் கண்ணமே ஆப்பிள் மாதிரி தான் இருக்கு, ஒரு கடி கடிச்சு. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சலே இல்ல. வேற எதுக்கு குறைச்சல? முதல்ல வந்த வேலைய பாரு, பூவெல்லாம் தண்ணில போட்டு அலசி வச்சீங்களா? பூச்சி எல்லாம் இருக்க போது. அதெல்லாம் அலசி தான் போட்டுருக்கேன், ஸ்வீட் பாக்ஸ் எங்க? அதோ போய் எடுத்துட்டு வரேன். ஏய் ஏய் ஏய், விடுங்க, ஒரே ஒரு கடி கடிச்சுக்கிட்டுமா? ஐயோ வேண்டாம், ப்ளீஸ் விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். ஹாய்,
என்னடா சரியா கதவு எடுக்கல என்ன பண்ற? அது மை சன் ஸ்வீட் பாக்ஸ் பா. பட்டி கேட்டேன், முட்டாய் கடையை வேடிக்கை பாக்குறான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் நேர்ல பாக்குறேன். நீ ஏன் போய் இதெல்லாம் எடுத்துட்டு வர? எடுத்துட்டு போய் வெயின்னு சொன்னாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். போப்பா, இதெல்லாம் நீ எடுத்துட்டு வரக்கூடாது. ஸ்வீட் பாக்ஸ். மை ஒன் சன் கண்மணி வருவாந்தர ஓடி வந்த. போப்பா, நானும் என் மாமனார்கிட்ட இப்படித்தான் மாட்டிக்கிட்டேன். அதே மாதிரிதான் நீயும். அதை கொஞ்சம் கேல 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 லூசு மாதிரி பேசாதப்பா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேஷன்லாம் ரெடி ஆயிடுச்சு. கண்மணி வந்தா மேங்களாவையும் மாப்பிளையும் கூப்பிட்டு வரலாம்ல. அதுதான். ஓ, அதுக்கு தானா? எனங்க கீழே வந்து பாருங்களேன். என்ன செய்த பிரச்சனையா? ஆமாங்க, அவங்க ரெண்டு பேரும் சாந்தி முகூர்த்தம் வேணாம்னு சொல்றாங்க. ஐயோ ஐயோ, என்னடா என்னாச்சு? இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா? சொன்னா புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் இதை பத்தி பேசிட்டே இருக்காதீங்க. அப்பா நீ பேச போறீரு. மாப்பிள்ளை என்னாச்சு? மாப்பிள்ளை ஏதாவது பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் நல்ல நேரத்துல தான் நடக்கணும். அதுக்கு தானே பஞ்சங்கள் எல்லாம் பாத்துருக்கு. தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு தடங்கள் பண்ணாதீங்க. தடங்கள் பண்றது அவரு இல்லப்பா, நான் தான். என்னமா சொல்ற? இந்த நேரத்துல நீ எதுக்குமா தடங்கள் பண்ற? இல்லப்பா, எங்களுக்கு இப்போ இதெல்லாம் வேண்டாம். எப்ப அம்மா மனசு மாதிரி எங்களை ஏத்துக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் எல்லாம். என்னமா பேசுற? உங்க அம்மா ஒரு வீம்பு பிடிச்சவ. அவ ஒரு முடிவு எடுத்துட்டா சட்டுன்னு மாத்திக்க மாட்டா. அதுக்காக நீங்க அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க போறீங்களா? அதெல்லாம் வேண்டாமா? இல்லப்பா, அம்மா கையால தான் தாலி எடுத்து கொடுத்து என் கல்யாணம் நடக்கணும்னு சொன்ன. அது நடந்துருச்சு. அதே மாதிரி அவங்க என் மேல கோபமா இருக்கிறப்ப அவங்க வயித்தறிச்சலோட என் வாழ்க்கைய ஆரம்பிச்சா கண்டிப்பா நல்லா இருக்காதுப்பா. அண்ணா அண்ணி எப்படி பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்களோ அதே மாதிரி இதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கப்பா. அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவங்க ஆசீர்வாதத்தோட தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்கணும்பா. இல்ல மேகலா, உன்னோட கல்யாணம் தான் அப்படி ஒரு டிராமாவோட ஆரம்பிச்சது. இந்த விஷயமாவது நல்லபடியா நடக்கணும். என் வாழ்க்கை டிராமால ஆரம்பிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும். உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா ஆரம்பி மேகலா. நீ சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது. நீ இவ்ளோ மெச்சூர்டா முடிவு எடுக்கிறத பார்த்தா எங்க எல்லாருக்கும் பெருமையா தான் இருக்கு. ஆனா மாறன் என்ன சொல்லுவாரோன்னு தான். மேகலா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணா. நான் சரின்னு சொல்லிட்டேன். மேகலா என்ன முடிவு எடுத்தாலும் அதுல எனக்கு சந்தோஷம்தான். ப்ளீஸ், இதை பத்தி பெருசா விவாதம் பண்ண வேணாம். மேகலா சொன்னது சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த முடிவுல இருந்து நாங்க என்னைக்குமே மாற மாட்டோம்ப்பா. அம்மா, நான் படிப்பகத்துக்கு போயிட்டு வரேன். சரி, உண்மையிலே என் மகளையும் மருமகனையும் சின்ன பசங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க பெரிய மனுஷங்களால தாண்டி யோசிக்கிறாங்க. சரிங்க, அவங்க சின்னஞ்சிருசுங்க, ஏதோ உணர்ச்சி வேகத்துல முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? நாம பெரியவங்க, நாம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இல்லம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாம அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்க கண்டிப்பா சின்ன குழந்தைங்க கிடையாது, மெச்சூர்டா யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்காங்க. அது அவங்க மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையில எடுத்த முடிவு. அதை மீறி நம்ம ஃபோர்ஸ் பண்ணா அவங்க நம்பிக்கையை நம்ம மதிக்கலன்னு அர்த்தம் ஆயிடும். அவங்க நம்பிக்கைக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். எப்படியோமா, நீ சொன்னா சரி. என் மகனும் மருமகளும் நல்லா இருந்தா போதும். அப்போ நாங்க வரோம். சரிம்மா. ப
பொண்ணை கொடுத்துட்டாங்க, இவங்களால என்ன பண்ண முடியும்? இனிமே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. என் தங்கச்சி நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களை சாமி மாதிரி பார்ப்பேன். என் தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இந்த செடியினை நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க. வரங்க.